ஏசி ஜேயு அதாவது ஹோல்சிலோன் ஜமியத்துல உலமாவில் வந்து தௌஹீத் உலமாக்கள் அங்கத்துவம் வகிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் என்னது அங்கெல்லாம் அந்த உலமாக்கள் இருந்து தான் தீர்ப்பெல்லாம் வழங்கிட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன கருத்து சொல்ல வாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்றாங்க. என்ன முக்கியம்னு சொன்னால், ஒரு நாட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அணிதான் இந்த ஜம்மியத்து உலமான்றது. ஜம்மியத்து உலமா என்பதை ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக, ஒரு பிரிவாக பார்த்தா நம்ம அங்கத்துவம் வகிக்கக்கூடாதான். தபலி ஜமாத்துடைய கொள்கை உள்ளவர்கள் அப்படி, அல்லது எனது தரிகா கொள்கைகள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ அங்கேயும் அங்கே வரைக்கக்கூடாது. ஆனால் அது ஒரு நாட்டை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் அவர்கள் நடந்து கொள்வார்களாக இருந்தார், ஆனால் அது சட்டையாப்பு அதை நடக்க சொல்லுமாக இருந்தால் எங்களோட உரிமையை நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே அந்த அதாவது ஏசிஜேயுடைய இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு ஜமாத்துக்குரியதல்ல. தபலி ஜமாத்துக்கோ, ஜமாத் இஸ்லாமிக்கோ, தௌஹீதுக்கோ உரியதல்ல. அது வந்து என்ன, ஒரு சட்டையாப்போடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வந்து நாங்கள் எங்களோட உரிமையை விட்டு கொடுத்துட்டு ஜம்மியத்துலமா தவறுகான்ற இடத்துல மட்டும் ஜம்மியத்துலமா இப்படி தவறு செஞ்சது, ஜம்மியத்துலமா கவனிக்கலை, ஜம்மியத்துலமா பார்க்குதில்லை, ஜம்மியத்துலமா செய்தில்லைன்னு சத்தம் போட்டுக்கிறது. ஆனால் ஜம்மியத்துலமா நீ யாரும் அங்கத்துவா சேரவும் கூடாதுன்றது. இது வந்து என்னது பிள்ளை, நம்ம வந்து ஏசுகிற உரிமை எப்போ இருக்கும்? நமக்கு பேசுகிற உரிமை கிடைக்கிற இடத்துல தான் விளங்கிட்டா. அப்போ பேசுகிற உரிமையை நம்ம விட்டுட்டு வெறுமனை ஏசிக்கின்ற இருக்கிற மாதிரி செய்யக்கூடாது. எனவே ஜம்மியத்துலமாவில் அங்கீகாரம் வதித்து அவர்களுடைய அதாவது தவறான டோட்டல் போக்குக்கு அவங்கள முழுமையாக தாரை வார்க்காமல் என்றளவுக்கு நம்ம ஹக்கை அதாவது தடுத்து வைத்துக் கொள்வதற்கு, அல்லது பாத்தில் வளர்ந்து விடாமல் இருப்பதற்கு, அல்லது தவறான ஃபத்துவாக்கள் வராமல் இருப்பதற்குரிய தாக்கத்தை நாம் அதில் அங்கீகரிப்பதன், நாம் அதில் அங்கம் வகிப்பதன் மூலம் செலுத்த முடியுமாக இருக்க நினைக்கக்கூடிய உலமாக்கள் அதில் போய் சேரட்டும் விளங்கிட்டா, அதிலேயே நம்ம அதை தடுக்கணும். ஆனால் அங்குள்ளவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தலை சாய்த்து கொண்டு எல்லா பிள்ளையும் ஓகே தான் என்று சொல்கின்ற அமைப்பில் அவர்களோடு சேர்ந்து கொண்டு குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய உலமாக்கள் எல்லாம் ஒன்றும் புரியாதவங்க, நடுநிலை இல்லாதவர்கள், விளங்காதவர்கள் என்று விமர்சிக்கிற இடத்துக்கு போகிறதாக இருந்தால் அவங்கள பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படணும்? அவங்களும் இவங்களும் ஒன்று தான் சொல்லிட்டு போகலாம் விளங்கிட்டா. அவர்களும் கொள்கையில் தவறியவரான்னு சொல்லிட்டு போகலாம். என்ன முக்கியம் என்றால், அங்கே அங்கம் வகிக்கின்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடியவர்கள், மதுஹபுக்கு ஆதரவாக இல்லாதவர்கள் அதில் அங்கம் வகிப்பதன் மூலம் அவங்க போராடலாம். இந்த தவறான ஃபத்வா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, இது எப்படி கொடுக்க முடியும் என்ற வேலைகளை செய்ய முடியுமாக இருந்தால் அங்கே அங்கம் வகித்து அந்த வேலைகளை நம்ம செய்யலாம் என்று சொன்னால், அதன் மூலமாக முஸ்லீம் சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவத்தை நம்மளும் தக்க வைத்துக் கொள்ளலாம்னா அதைத்தான் நம்ம செய்ய முயல வேண்டுமே தவிர, இயன்ற அளவுக்கு நம்ம அதிலிருந்து விலகி ஓடி ஒதுங்கி சமுதாய ரீதியாக அப்படியே என்னது ஒரு சிறிய ஒரு நிலையாக நாங்கள் மாறணும் என்றது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை கிடையாது. இதே தான் எல்லா விஷயங்களுக்கும், ஊரில் உள்ள பள்ளி வாயிலாக இருக்கலாம், ஊரில் உள்ள சமூக வேலைகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எங்களால் தவறு அந்த இடத்துல வராமல் தடுப்பதற்குரிய சாத்தியப்பாடு நாங்கள் அங்கம் வகிப்பதன் மூலம் நடக்குமாக இருந்தால் அந்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் துணை போகிறோம் என்ற அர்த்தமாக அது மாறிடாது. யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் இஜால்னி அலா ஹசாயினில் அருள், என்னை வந்து என்னது பொருளாதாரத்துக்கு பொறுப்பு ஆக்குங்கன்றாங்க. ஆட்சி வந்து குஃபரான ஆட்சி, அதில் பொருளாதாரத்துக்கு பொறுப்பாக ஆக்குங்கன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு முழுமையாக இஸ்லாத்தை அங்கே செய்யலாம்னு அர்த்தம் இல்லை, அவருடைய தம்பியை தக்க வைக்கிறதுக்கே அவர் திட்டம் போட வேண்டியிருந்துச்சு, அதில் அர்த்தம் இல்லை. ஆனால் தவறுகள் நடக்காமல் இருக்க நீதியாக நடத்துவதற்கு அவரன் மூலம் என்ன செய்யலாம், சில அதாவது வழிகோலலாம் என்றதுனால அவர் செஞ்சார். எனவே ஏசிஜேயுவில் இருக்கிறது தவறு என்றதை நம்ம எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், எல்லா பத்துவாக்களுக்கும் மார்க்கத்துக்கும் போனால் எல்லா விஷயத்துக்கும் எனது அவங்க தலையாட்டி கண்டிக்கிறாங்க என்று இருந்தால் நாங்கள் அவங்கள என்ன செய்யலாம், விமர்சிக்கலாம். இருக்கின்றவர்களை விமர்சிங்க, அப்படி இருக்கின்றவர்களை விமர்சியுங்கள், அப்படி இல்லாதவர்களை அவங்க அங்கம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது.